நேசலாக் நாம இன்று கூட 9ஆம் மணி நேரத்திலே என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். 9ஆம் மணி நேரம் என்பது வேதத்திலே மிகவும் முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்திலே 3 காரியங்கள் சம்பவித்தன. அந்த 3 காரியங்கள் உலகத்தின் காரியங்களையே தலைகீழாக மாற்றிவிட்டது. அது என்ன நடந்தது என்பதை நம்ம இங்கு பார்க்கலாம். அதற்காக 3 காரியம் நடந்த காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவோட மரணம் நடந்தது 9ஆம் மணி நேரத்திலே. 2வது, அப்போஸ்தலர்கள் முதல் முதலாக அற்புதத்தை செய்து 5000க்கு மேற்பட்ட யூதர்களை ரட்சித்தது 9ஆம் மணி நேரத்திலே. 3வது, ஒரு பெரிய தரிசனம் வெளிப்பட்டு தேவன் பாகுபாடு இல்லாதவர், ஃபேவரட்டிசம் அவர்கிட்ட கிடையாது என்பதை உணர்த்தியதும் அந்த 9ஆம் மணி நேரத்திலே தான். 1வது, இயேசு கிறிஸ்துவின் மரணம் 9ஆம் மணி நேரத்திலே நடந்ததாக சொல்லப்படுகிறது. அது என்ன 9ஆம் மணி நேரம்? 9ஆம் மணி நேரம் அப்படி என்றால் தற்போது உள்ள நேரம் எப்படி கண்டுபிடிப்பது என்றால், 9ஓடு 6 என்ற இலக்கத்தை சேர்க்கும் போது அது 3 மணியை குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் வேதத்திலே சொல்கிற 9ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம் அப்படி எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், அது ரோமர்களுடைய நேரத்தை குறிப்பிடுகிறது. அது நம்முடைய நேரத்தோடு கொண்டு வர வேண்டும் என்றால், குறிப்பிட்ட அந்தந்த நேரத்தோடு 6 என்ற இலக்கத்தை நீங்கள் சேர்க்கும் போது தற்போது உள்ள நேரப்படி நமக்கு நேரம் கிடைக்கும். அதன்படியாக 9ஆம் மணி நேரத்திலே அப்படி என்றால் மதியானம் 3 மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு என்ற அர்த்தமாம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாக கூப்பிட்டு ஆவியை விட்டார். அதற்கு முன்பாக மதியானம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் முழுவதும் இருட்டாக மாறிவிட்டது. டார்க்னஸ் வந்து அடைந்து விட்டது. அந்த இருட்டின் நேரத்தில் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டார். அந்த இருட்டின் நேரம் எதை குறிப்பிடுகிறது என்று சொல்லி பார்க்கும் போது, இருட்டில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொண்டார்கள். அந்த வெளிச்சம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அதனால் அந்த உலக பாவத்தை ஏற்றுக்கொண்டவராக, அது உலக ஆக்கினியை அவர் ஏற்றுக்கொண்டவராக, என் தேவனை, என் தேவனை, ஏன் என் கைவிட்டீர் என்று சொல்லி ஆவியில் விட்டார் என்று சொல்லப்படுகிறது. சோ 9ஆம் மணி நேரம் அப்படி என்பது மிக முக்கியமான நேரம். அந்த நேரத்திலே இருட்டில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொண்டார்கள், பெரிய ரட்சிப்பை அடைந்தார்கள். அந்த ரட்சிப்பை அடைந்தார் என்பதற்கும் 3 உதாரணங்கள், அதாவது 3 சாட்சிகள் சொல்கிறது. 1வது சாட்சி, அது ஆலயத்திலே நடந்தது. 2வது சாட்சி, மரித்தவர்கள் எழும்பி சொன்னாங்க. 3வது சாட்சி, அதாவது புறஜாதிகள் எழும்பி சொன்னாங்க. 1வது சாட்சி என்ன என்றால், இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது திரைச்சலை, ஆலயத்திலிருக்க திரைச்சலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. அதன் மூலமாக தேவன் இனி எல்லாருமே உடனடியாக நேரடியாக தேவனை சந்திக்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்ம சிலுவையில் மரித்து நம்முடைய பாவத்தின் காரியத்தில் விடுதலை கொடுத்ததுனால இனி பிரிவினை இல்லை என்பதை காண்பிக்கிறது முதல் சாட்சி. 2வது, அவ பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அதாவது கல்லறைகள் திறந்தன அப்படி சொல்லப்படுகிறது. கல்லறைகள் திறந்த பிறகு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெரிந்த 3வது நாளே அந்த கல்லறையில் இருந்து எழுந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் எழும்பி எருசலேம்ல காணப்பட்டார்கள். அதன் மூலமாக அவர் சாட்சி கொடுத்தது, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரணத்தை ஜெயித்து விட்டார். அதே மாத்திரம் அல்லாதபடிக்கு எங்களுக்கும் உயிர் தெரிதலை கொடுத்தார், உங்களுக்கும் கொடுப்பார். அவரும் மரணத்தை ஜெயித்து உயிர் தெரிந்தார் என்பதற்கு சாட்சியா இருக்கிறது. 3வது, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தும் பிறகு அங்கு அவர் சிலுவையில் அறைந்த 100க்கு அதிபதியும் அங்கு இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் என்ன சொன்னாங்க, உண்மையாக இவர் தேவன குமாரன் என்று அறிக்கையிட்டார்கள். இதன் மூலமாக ரட்சிப்பு சுவிசேஷத்தினால் வருகிறது என்பது அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ முதலாவது நம்ம 9ஆம் மணி நேரத்தில் நடந்தது, இருட்டில் இருக்க ஜனங்கள் பெரிய வருஷத்தை கண்டுகொண்டார்கள். 2வது, 9ஆம் மணி நேரத்தில் நடந்தது அவர் என்ன என்று பார்க்கும் போது, அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் முதலாக செய்த அற்புதமாக இருக்கிறது. பவுலும் பேதுரியும் யோவானும் 9ஆம் மணி நேரத்தில், அதாவது 3 மணிக்கு ஆலயத்துக்கு போறாங்க. ஏனென்றால் ஜெபிப்பதற்கு அங்கு அலங்கார வாசல் என்று வாசல்ல தாயில் வயிற்று முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவன் ஏதாவது பிச்சை கேட்டு ஏதாவது கிடைக்குமா என்று பேதுரு மன்னித்து பேதுரு கிட்டையும் யோவான் கிட்டையும் ஏதாவது காசு போடுங்க என்கிறாரு. அப்போது பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் உள்ளே, நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எது நட என்று சொல்கிறார். பிறந்தது முதல் நடக்காதவன் நடந்ததை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்போ எல்லாரும் வந்து கூடி நின்று என்ன எப்படி நடந்ததுன்னு கேட்க போது, நீங்க தான் செஞ்சீங்களா, இல்ல இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இந்த அற்புதம் நடந்தது. அவரால் உண்டான விசுவாசமே அவனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, நீங்க அவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அவரே மெசியா என்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அன்று ரட்சிக்கப்பட்ட விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட விசுவாசித்த 5000க்கு மேற்பட்டவர் அன்றைக்கு யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ விசுவாசம்
சுவிசேஷமானது ரட்சிப்பானது விசுவாசத்தினாலே மட்டும் வரும் என்பதை ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுரு ரட்சிப்பாக அறிவித்தது ஒன்பதாம் மணி நேரம் தான். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும் ஒன்பதாம் மணி நேரத்திலே நடந்த காரியம் என்ன என்று பார்க்கும்போது தரிசனம் காணிக்கப்படுகிறது. யாருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது கொர்னலியு என்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கு, அவன் செசரியா பட்டணத்தில் இருக்கிறான். செசரியா பட்டணத்தை யூதர்கள் வெறுத்தார்கள். அந்த பட்டணமானது அநேக ரோமர்கள் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அந்த பட்டணத்தில் இருந்த கொர்னலியு மனுஷன் இப்படி நல்லவனா இருந்தான், அவனுக்கு தேவனுக்கு பயந்தவனா இருந்தான், ஜனங்களுக்கு உதவி செய்தவன் இருந்தான். அவனுக்கு ஒன்பதாம் மணி நேரத்தில் அதாவது மத்தியானம் 3 மணிக்கு தரிசனம் ஏற்பட்டு அதுல சொப்பன அந்த சொப்பனத்தை அந்த தரிசனத்திலே தூதன் வெளிப்பட்டு சொல்றாரு, இதனால அப்பா பட்டணம் பட்டணம் இருக்கு, அந்த இடத்துல சிமேயு என்கிற ஒரு வீட்டுல பேதுரு என்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் கூட்டு வா, அவர் உனக்கு என்ன செய்யணும் சொல்வார் என்று சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இவற்றை சொல்லவே இல்லை என்ன செய்யணும், நீ ஜோம் என்று நல்ல மனுஷன், ஆனா ஒருத்தர் கூப்பிடு பேதுரு, அவன் இந்த இடத்துல இருக்காரு இந்த பண்ணிட்டு இருக்காரு கூப்பிடு என்று சொல்லி அவன் ஆளு அனுப்பும் போது பேதுரு மறுபடியும் அங்கு ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. அந்த ஆட்கள் பேதுரு இருக்க வீட்டுக்கு வரத்துக்கு முன்பாக தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறாரு. அந்த தரிசனத்தின் மூலமாக நீ வந்து எதை எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாயோ அதெல்லாம் எல்லாவற்றையும் அடிச்சு சாப்பிடு என்று சொல்கிறார். ஐயோ நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் பரிசுத்தமாக்கிறது, நீங்க அசுத்தமாக எண்ணாதே, தேவன் சுத்தமாக்கிறது நீ தீட்டாக எண்ணாதே என்று சொல்கிறார். அதன் மூலமாக வரப்போகிற அதாவது கொர்னலியும் வீட்டார் உன்னை தேடி வராங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ள அவங்க வீட்டுக்கு போ என்று சொல்கிறார். அங்க போய் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அந்த நாள்ல இப்ப கொர்னலியும் வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க. இதன் மூலமாக தேவன் சொல்ல நினைப்பது என்ன என்றால், தேவன் கிட்ட பச்சாபாதம் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் பெரிய பணக்காரன் ஏழை அப்படின்னு எதுவுமே வித்தியாசம் கிடையாது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்க எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒன்றாயிருக்கிறீர்கள் என்ற காரியமும் ஒன்பதாம் மணி நேரத்தில் வெளிப்பட்டது. இது இதனால உலகமே தலைகீழாக மாறிவிட்டது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளியே வெளிச்சத்தை கண்டார்கள் ஒன்பதாம் மணி நேரத்தில். விசுவாசின் மூலமாக ரட்சிப்பு, கிரியையினால் ரட்சிப்பு என்பது ஒன்பதாம் மணி நேரத்தில் விளக்குகிறார்கள். கிறிஸ்துவ கிட்ட பாகுபாடு இல்லை என்பது ஒன்பதாம் மணி நேரம் நமக்கு விளக்குகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்ப துதிக நன்றி நினைச்சது. ஒன்பதாம் மணி நேரம் மிக முக்கியமான நேரம் என்பதை எங்களை விளக்கிவிட்டதற்காக உமக்கு நன்றி. அன்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.